டிவியை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். என்னதான் ஒருத்தர்கிட்ட கோடி கோடியாக காசு இருக்கு, ஈசிஆரில் லேண்டு, ஓஎம்ஆரில் வீடு எல்லாம் இருக்குனாலும் லைஃப்பில் ரெண்டு விஷயம்லாம் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். ஒன்று நிம்மதியான தூக்கம், இன்னொன்று டைம் பாஸ் ஆகலப்பா போர் அடிக்குது என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். இதில் ரெண்டாவது கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். நீங்கள் பார்க்குறது விஜய் டிவி, டைம் பாஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறது உங்கள் மிர்ச்சி விஜய். இந்த வருஷம் சினிமா ரசிகர்கள் செம்ம ஹாப்பி, ஏன்னா உலக நாயகனோட மூணு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. மூணு படத்துக்கு ஒரு ஒற்றுமையாக இருக்குது, என்ன தெரியுமா? மூணு படத்தில் ஒரு மிடில் ஏஜ் ஃபாதராக தான் நடிச்சிருக்காரு, மூணு படத்தில் அவங்க பசங்களுக்காக தான் ஒரு போராடி இருக்காரு. யோசிச்சு பாருங்க. தில்வாலையோட டைரக்டராரு நம்ம ரோஹித் ஷெட்டி. ஹலோ, இன்னும் நம்ம ரோஹித் ஷெட்டி யார் அவர் அப்படின்னா, சென்னை எக்ஸ்பிரஸ்ன்ற படம் மூலியமாக சவுத்துக்கு அவருக்கும் ஒரு செம்ம கனெக்ட் வந்துருச்சு. ஸோ இவருக்கு இவர் கனெக்டடாக இருக்காரு. இவரோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக சவுத் சைடு ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும் அப்படின்றது தெரியும். இல்லை சார், தீபாவளிக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு, ரெண்டும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று நம்ம தலையோட வேதாளம், ஆளுமா டோல்மான்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ்லாம் இந்த சைட் சமோஜாவில் என்ஜாய் பண்ணிருக்காங்க. இந்த சைட் திரும்பி பார்த்தா உலக நாயகனோட தூங்காவனம். இந்த படத்தோட ட்ரெய்லர் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்து, என்ன இது ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கே, சூப்பராக இருக்கே, என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சதச்சிருவேன் அப்படின்னு உலக நாயகன் சொல்கிறாரு, செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. உங்களை பற்றியும் தெரியும், பாம்பேல என்சிபி கண்ட்ரோல் ஹீரோ 24 hours in 3 பேர் சத்திருக்காங்க. வாசுங்க, 10 நிமிஷத்துல கூப்பிடுவான் சொன்னீங்க. உலகத்துல நான் எங்க இருந்தாலும் என்ன தேடி கண்டுபிடிச்சு போட்டு தள்ளுவான். டெஃபினட். படத்தோட ட்ரெய்லர் பார்த்த உடனே இந்த ஃபிலிம் கிரிட்டிக் பயங்கர டேலண்ட் ஆனவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏய் ஸ்லீப்லெஸ் நைட் மாறி இருக்கு அப்படின்னாங்க. மாறிலாம் இல்லை, ஸ்லீப்லெஸ் நைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நார்மலாக சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே கமல் சாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் சினிமா ரசிகர்கள் செம்ம ஹாப்பி, ஏன்னா உலக நாயகனோட மூணு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. மூணு படத்துக்கு ஒரு ஒற்றுமையாக இருக்குது, என்ன தெரியுமா? மூணு படத்தில் ஒரு மிடில் ஏஜ் ஃபாதராக தான் நடிச்சிருக்காரு, மூணு படத்தில் அவங்க பசங்களுக்காக தான் ஒரு போராடி இருக்காரு. யோசிச்சு பாருங்கள், பாபநாசம் சரி, அதுக்கப்புறம் உத்தம வில்லன், அதுக்கப்புறம் இப்போது தூங்காவனம், மூணுத்துலேயும் அவங்க பசங்களுக்காக போராடி இருக்காரா? இந்த மூணு கனெக்ஷன் இந்த சைடு இருக்க த்ரிஷா பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. என்னோட 50வது படம், நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, என்னோட 50th மூவி உலக நாயகன் சாரோட படத்தில் நடிச்சிருக்கா அப்படின்னு போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாரோட பிளெஸிங்ஸ்லாம் அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்படி பல விஷயங்கள் ஒன்றா சேர்ந்துருக்க, ஸ்டார் காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்க, தூங்காவனம் படம் பக்கா பர்மிட்டாக சூப்பர் டூப்பராக தியேட்டரில் ஓடின்னு இருக்கு. ரத்தன் தன் பயோ அப்படின்னு ஒரு படம், சல்மான் கான் ஹீரோவா நடிக்கிறாரு. சூப்பரான இந்த படம், சோனம் கபூர் ஹீரோ என்ன நடிக்கிறாங்க, பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கு. சல்மான் கான் நீங்க பேக் டு தி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே கொண்டாடிட்டு இருக்குது. சல்மானோட படம் அப்படின்னாலே நார்மலாகவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த படத்துக்கு சூப்பர் டூப்பர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. காரணம் என்ன? லாஸ்ட் படம் வந்து செம்ம ஹிட்டு, பஜ்ரங்கி பைஜானோட ஹிட்டை தொடர்ந்து பிரேம் ரத்தன் தன் போய் வரப்போது. நொந்த குழந்தைக்கு அப்பா மாதிரி இருக்க, இப்போ எந்த குழந்தைக்கு அப்பா மாதிரி இல்லை. சோனம் கபூர், சல்மான் கான், பிரின்ஸ் பிரின்சஸ், சூப்பரான பிரம்மாண்டமான முறையில் இந்த படம் வந்து ரெடியாக இருக்குது. படத்தில் ப்ரொடியூசர் யார்? ஃபாக் ஸ்டார். இப்போ பிரம்மாண்டமாக தானே இருக்கும். ரிலீஸ்க்கு இப்படி எல்லாரும் பயங்கர பரபரப்பாக வெயிட் பண்ணிருக்கும் போது ஷாருக் கான் செம்ம இன்ட்ரெஸ்டிங் அவன் பண்ணியிருக்காரு. அதை சொல்றது முடியுது, சொல்லி நான் மறந்து போறேன். தில்வாலே அப்படின்ற படம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. ஷாருக் கான் அண்ட் கஜோல் ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஃப்ரம் குச்சு குச்சு ஹோத்தா ஹே நவ் அகைன் ரொமான்ஸ் ஹாத்தா ஹே அப்படின்ற மாதிரி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. தில் தோ ஹர் கிசி கே பாஸ் ஹோதா ஹே லேகின் சப் தில்வாலே நஹீ ஹோதே. தில்வாலையோட டைரக்டர் யாரு? நம்ம ரோஹித் ஷெட்டி. ஹலோ, இன்னும் நம்ம ரோஹித் ஷெட்டி யார் அவர் அப்படின்னா, சென்னை எக்ஸ்பிரஸ்ன்ற படம் மூலியமாக சவுத்துக்கு அவருக்கும் ஒரு செம்ம கனெக்ட் வந்துருச்சு. ஸோ இவருக்கு இவர் கனெக்டடாக இருக்காரு. இவரோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக சவுத் சைடு ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும் அப்படின்றது தெரியும். சென்னை எக்ஸ்பிரஸ் சூப்பராக இருந்தது, லுங்கி டான்ஸ் அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம தலைவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக வச்சு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டு ஓகேப்பா, படத்தில் எப்படின்னா தீபிகா படுக்கும் இருந்தாங்க, ஷாருக் கான் இருந்தார், நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. He's a, you know, periyathavai? Teacher. Illa. Donner. Outside-la ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணி சென்னை எக்ஸ்பிரஸ் எடுத்த அதே ரோஹித் ஷெட்டி அடுத்ததாக எடுத்துருக்கிற படம் தான் தில் வாலே. ஹம் ஷரீஃப் கே ஹுயே, பூரி துனியா ஹி பத்மாஷ் பன் கயி.
15 साल बीत गए। 15 साल 4 महीने 10 दिन। இப்போ நார்மலாக ஒரு படத்தோட ஷூட் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நாங்கள் ஷூட்டிங் முடிச்சிட்டோம், விரைவில் திரையரங்குகளுக்கு வரப்போகிறோம், மாபெரும் வெற்றி நடை போட போகிறோம் அப்படிலாம் தான் ட்வீட் போடுவாங்க. ஆனால் ஷாருக் கான் என்ன பண்ணார், தில்வாலையோட ஷூட் முடிஞ்ச உடனே ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. அவங்க டீம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சல்மான்கானோட பிரேம் ரத்தன் தன்பைய படத்துலேருந்து ஒரு பாட்டு எடுத்து அதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடி சல்மான்கான் உங்கள் படத்துக்கு நாங்கள் வெயிட்டிங் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் விரைவில் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். மீரா, ஆஜ் கே பாத் முஜே அப்னா சேஹரா மத் திகானா, ஜான் லே லூங்கா. நடிகர் சங்க எலெக்ஷன் ஒன்று நடந்தது, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்மளாம் ஃபேமிலியோட ஒன்றா உட்காந்து பார்த்தோமே. அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் விஷால் ஜெயிச்சிட்டாரு, கால் மேலே கால் போட்டு காலர்லாம் தூக்கி விட்டு கெத்தா இப்போ ஒரு சீட்டில் உட்காந்துருப்பார். ஆனால் என்ன பண்ணுறாரு தெரியலையப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அந்த வெற்றிக்கு பிறகு, மாபெரும் வெற்றிக்கு பிறகு ஃபஸ்ட்டு இப்போ தான் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்காரு. என்னென்ன மாதிரி மாற்றங்கள்லாம் வரப்போகுது, புதுசாக என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க, நான் பதவிக்கு வந்த பிறகு என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காரு. இந்த நாள் வந்து எனக்கு நான் என்றைக்குமே ஒரு அதாவது 10 வருஷம் கடந்து ஒரு நடிகனாக நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், பிஸியாக இருந்திருக்கேன் கடவுள் புண்ணியத்தில். அதாவது கடந்த 1 மாதமாக இவ்வளோ பிஸியாக நான் இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா டபுள் ரோல், ஸோ ரெண்டுமே டேப்லிங் பிட்வீன் போத் தி ரோல்ஸ். கதகளி படம் பாண்டியராஜ் இயக்கத்தில் இப்போ நான் படப்பிடிப்பு போயிட்டுருக்கு. இன்னும் கிளைமேக்ஸ் மட்டும்தான் பாக்கி, மற்ற எல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு. பொங்கல் 2016 வெளியிட்டு தான் முடிவு பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கேட்டாங்க மதகஜ ராஜா எம்ஜிஆர் மதகஜ ராஜா ரிலீஸ் ஆகுதான்ட்டு, அது எனக்கு தெரியல. வந்தால் நல்லது. இப்போ தான் பொதுச் செயலாளராக வேலைகள் ஆரம்பித்து எங்கள் இப்போது சங்க நடிகர் சங்கம் சார்பாக எல்லா உறுப்பினர்களுக்கும் தீபாவளி ஒரு கிஃப்ட் பேக்காக எல்லாருக்கும் வேட்டி சட்டை சேலை அப்புறம் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்து எல்லா உறுப்பினர்களுக்கும் அனுப்பியிருக்கோம். அண்ட் மற்றபடி அந்த கட்டடத்துக்கான எங்களோட கனவு, எங்களோட லட்சியம், அந்த கட்டடத்துக்கான வேலைகள் மும்முரமாக போய்கிட்டு இருக்கு. எந்த தடைகள் இப்போ வரைக்கும் வரல, வராது. எனக்கு தெரிஞ்சு எந்த எலெக்ஷன் வந்து 14 மணி நேரம் லைவ் டெலிகாஸ்ட் வந்து அத்தனை சேனலில் எல்லாரும் சொன்னாங்க, வீடியோ கால் காலில் 2 மணி வரைக்கும் முழிச்சுட்டு நாங்கள் ரிசல்ட் பார்த்துட்டு தான் தூங்கணும்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் சொன்னாங்க. ஆஸ் அன் ஆக்டர் ஐ ஹாவ் லாட் டு டூ, லைக் நெக்ஸ்ட் இயர் நிறைய கமிட்மெண்ட்ஸ், படங்கள் நல்ல நல்ல படங்கள் பண்ணோன்னு ஆசைப்பட்றேன். நேர்மையாக ஒரு நடிகனாக, நேர்மையாக ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவோ, இந்தியாவோட சிட்டிசனாக, ஒரு நடிகர் சங்கம் உறுப்பினராக, பொதுச் செயலாளராக நான் என்னோடய வேலைகள் கண்டிப்பாக மனப்பூர்வமாக நான் செய்வேன்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இப்போது நார்மலாகவே ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்னு வச்சோன்னா கொஞ்சம் ஏடாகூடமாக கேள்விலாம் கேட்குறது வழக்கம் தான், நம்மளும் மைக்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கோம். அந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் சைட்லேருந்து கேட்ட கேள்விகளுக்கும் விஷால் எந்த அளவுக்கு கூலாக பதில் சொல்லியிருக்காரு, ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ கூலாக அதோட ரிப்ளை இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்க போகிறீங்க. இல்லை சார், ஒப்பந்தம் ரத்து செஞ்சு அந்த வாபஸ் வாங்கி இப்போ கையில் பத்திரம் வந்துருச்சு, சரத் சார் வந்து ஒப்படைச்சிட்டாரு. கணக்குகள் தான் போய்கிட்டு இருக்கு, ஆடிட்டிங் போயிட்டுருக்கு, அதான் எல்லாமே பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. அதுக்கான அறிவிப்பு வந்து கண்டிப்பாக 1 மாதத்துக்குள்ளேயே நாங்கள் சொல்லிவிடுவோம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் வந்து கட்டடத்துக்கான வேலைகள் வந்து தொடங்க போகுது.
இன்னொரு விஷயம் வந்து இன்னும் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது, அதாவது எல்லோரும் சேர்ந்து படம் பண்ணுறதா முடிவு பண்ணோம். அது வந்து இப்போது விர் டிஸ்கஸிங் ஆன் தட். ஸோ அது கரெக்டாக அமைஞ்சதுன்னா அதுவும் அடுத்த வருஷம் இடம்பெறும். இன்னும் எதுவுமே அதானே, இன்னும் அது ப்ராசஸ். ஏன்னா இது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் மாதிரி ஒரு படம், திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இது நடிகர் சங்கத்துக்காகன்றதுனால இது வந்து எல்லா நடிகர்களும் ஒரு நல்ல ஒரே ஒற்றுமையுடன் உணர்வோடு வராங்க பண்ணலான்ட்டு. ஸோ அது கரெக்டாக செயல்படணும். சும்மா ஒரு ஸ்டார் நைட் ஷோ மாதிரி ஏதோ டான்ஸ் ஆடிட்டு போகிற மாதிரி இல்லாமல், ஒரு எப்போ எல்லா திரைப்படங்களும் எப்படி ஜனரஞ்சகமாக இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி அந்த படமும் வரணும்னு தான் எங்களோட நோக்கம். ஸோ அதுதான், வி வாண்ட் அ ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே. இன்னும் எனக்கு அதிகாரபூர்வமாக வரலண்ணே, எனக்கு எனக்கு அதான் சொன்னேன்னே, நடிகர் சங்கம் வேறு நடிக்கிறது, அதாவது ப்ரொஃபஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வி ஃபேஸ்ட் இன் எலெக்ஷன். ஸோ வந்தாலும் நல்லது, அது என் கையில் இல்லை, அது இயக்குனர் கை. ஏன்னா இயக்குனரோட மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக ஐம் ரெடி டு ஆக்ட் ஈவன் வித் சரத் சார் ஆல்சோ. அது வந்து இட் இஸ் ப்ரொஃபஷன், அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை சார், நான் ஐ ஹாவ் அ லாட் டு டூ இன் மை ஆக்டிங். இப்போ தான் 10 இயர்ஸ் ஆகி இருக்கேன். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் இன் ஹேண்ட். இது வந்து நடிகர் சங்கம் தேர்தல்ன்றது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் உறுப்பினர்களுக்கு, அதாவது முக்கியமாக நாடக நடிகர்களுக்கு. இப்போ வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் நல்லது நடக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் வந்து எலெக்ஷனில் நின்னோம். அது பரபரப்பாக ஆச்சு. இப்போ வந்து நாங்கள் தொடங்கிட்டோம் நாட முக்கியமாக அந்த மூத்த நடிகர்கள் நடிகைகள் அந்த பென்ஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த விஷயங்கள் தான் நாங்கள் செயல்படுறோம். நோ, ஐ வில் நாட் பார்ட்டிசிபேட் இன் த அசம்பிளி எலெக்ஷன். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். இது வந்து என் வீட்டு வெளியில் வந்து போராட்டம் பண்ணாங்க, யாரோ ஒரு அமைப்பு போராட்டம் பண்ணாங்க, ப்ளஸ் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், முதல்ல யாராவது ஏழை பிள்ளைகளை படிக்க வைங்க. நான் அவங்களுக்கே சொல்கிறேன், அந்த போராட்டம் பண்ணவங்களுக்கே நான் சொல்கிறேன், நிறைய ஏழை பசங்க வந்து படிக்கணுன்ற ஆசையில் வந்து படிக்க முடியாமல் காசு இல்லாமல் திண்டாடிட்டு இருக்காங்க. முதல்ல தயவுசெய்து அந்த ரெண்டு மூணு பிள்ளைங்களுக்காவது நீங்கள் வந்து படிப்பு கொடுங்க, அதுக்கப்புறம் போராட்டம் அதில். ஏன்னா நான் சொன்னது வந்து நடிகர் சங்கம் நடிகர்கள் பொறுத்த வரைக்கும் இது வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள், அது காவேரி பிரச்சனையாக இருக்கலாம், நிறைய விஷயங்களாக இருக்கலாம், அது அரசாங்கம் கிட்ட ஒப்படைச்ச ஒரு விஷயம். அரசாங்கம் செயல்படும் போது நாங்கள் போய் அதில் வந்து ஒரு நடிகர் சங்கமாக வந்து நாங்கள் செயல்படுறது தவறு. தனிப்பட்ட முறையில் நடிகர்கள் வந்து அவங்கவுங்க போய் குரல் கொடுக்கறதுல அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பட் நான் சொன்னது இதுதான், இது வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, அவங்கள வந்து பாய்காட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவும் மாட்டேன், சொல்லவும் கூடாது. இல்லைண்ணே, நான் இப்போது காவேரி பிரச்சனை தீரணும் அப்படின்றது ஒரு தமிழ்நாட்டில் சார்ந்த, நான் இப்போ சொல்கிறேன், நான் தமிழன்தான், நான் தமிழ்நாட்டு சார்ந்த ஒரு குடிமகன் தான், நான் பிறந்தது சென்னையில் தான். ஸோ வந்து கண்டிப்பாக அந்த வகையில் வந்து ஒரு விஷயம் அரசாங்கம் கண்டிப்பாக நல்லது செய்யும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ அதுதான் டெஃபினட்டாக அந்த பிரச்சனை தீரணும், எல்லா பிரச்சனைகளும் தீரணும். நிறைய பிரச்சனைகள் அது தவிர்த்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமான பிரச்சனை காவேரி பிரச்சனை தீரணுன்றது என்னோட ஆசை. நான் ஒரு தமிழ்நாட்டு குடிமகனாக நான் சொல்கிறேன்.
அது தப்பே இல்லைண்ணா. என்ன இதில் என்ன இருக்கு? நடிகையை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அதுதான் நான் எனக்கு வயசாகலையே. எனக்கு அவங்களுக்கும் யாருக்கு இல்லைங்க. நான் சி எனக்கு உண்மையிலேயே வந்து எங்கள் அப்பா அம்மா கூட நான் வந்து பயந்து சொல்லாமல் இருப்பேன். ஆனால் உங்ககிட்ட நான் வந்து பயப்பட மாட்டேன். நான் ஏன் சொல்லாமல் இருக்கேன்னா, அதுக்குன்ட்டு ஒரு நேரம் வரும், கண்டிப்பாக நான் சொல்லுவேன். மறைக்கிறதுக்கு எந்த ஒரு நோக்கமோ இல்லை வந்து இந்த கிளீஷேடாக சொல்லுவாங்க நாங்கள் இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் அப்படின்ற விஷயம் இல்லை. அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். திருமண நேரம் வரும்போது கண்டிப்பாக எனக்கு இது உண்மையிலே இப்போ கேட்டிங்கன்னா எனக்கு இன்னும் அந்த மைண்ட் செட் வரல. பில்டிங் வரட்டும், பில்டிங் கட்டி முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன். 2 வருஷத்தில் பில்டிங் கட்டி முடிப்போங்க கண்டிப்பாக. அது 100%. அது வந்து நாங்கள் இப்போ 2017 எண்டுக்குள்ளே கண்டிப்பாக நாங்கள் அந்த பில்டிங் கட்டியே தீர்வோம், கட்டி முடிப்போம். Bye.